அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். பணபலம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேசலாம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் முதல்ல வந்து இரண்டாம் பாவம் தான் பணத்தை குறிக்கும். அந்த இரண்டாம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார், எந்த பாவத்தில் இருக்கார்னு பார்க்கணும். பொதுவாக ரெண்டாம் அதிபதி வலுவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே ஆட்சியாக இருக்கிறதுங்கிறது மிகவும் சிறப்பு. ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டை பார்த்தா அதுவும் சிறப்பு. ரெண்டாம் அதிபதி எந்த சூழலிலும் கெடாமல் இருக்க வேண்டும். அஸ்தங்கமாகவோ நீசமாகவோ வக்ரமாகவோ திரிசூனியத்திலோ பாதகத்திலோ இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கும். பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த பணபலத்தை குறிக்கிறதுக்கு ரெண்டாம் அதிபதியோட வலிமையோட குருவும் சுக்கிரனும் நம்ம சேர்த்துக்கணும். பதினொன்றாம் அதிபதியும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா பதினொன்றாம் அதிபதி தான் ஜாதகருடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம். குருவும் சுக்கரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். அவர்கள் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். பதினொன்றாம் வீடாக சனி பகவான் வீடு வந்தாலோ, பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலோ, பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் பார்த்தாலோ இந்த ஜாதகருக்கு பண வரவு என்பது மிகுதியாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதிகளில் ஒன்று. பணத்தை குறிக்கிறதுக்கு நம்ம ரெண்டாம் பாவது இல்லாமல் பேச முடியாது. ஆக ரெண்டாம் பாவ அதிபதியோட லக்னாதிபதி தொடர்பு, பதினொன்றாம் அதிபதியோட தொடர்பு, குரு சுக்கரன் தொடர்பு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா பணபலம் என்பது இந்த ஜாதகருக்கு கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். இதை தவிர ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் மாற்றம் ஏற்படும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொது பலன் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. இருந்தாலும் இந்த அடிப்படை விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகம் பணபலம் உள்ள ஜாதகம்தான். நன்றி, வணக்கம்.